மாணவியினுடைய தாயார் தற்பொழுது மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அவரிடம் உடல் வந்து ஒப்படைக்கப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி பள்ளியினுடைய வளாகத்தினுடைய விடுதியில் இருந்து அன்று இரவு 3ஆம் மாடியில் இருந்து துடித்ததாக சொல்லப்படக்கூடிய மாணவி அன்று மறுநாள் காலையில 13ஆம் தேதி அதிகாலையில் தான் அவர் வந்து சடலமாக இங்கே தந்தெடுக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனைக்கு வரும்பொழுதே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்களும் தெரிவித்திருந்தார்கள். பிறகு மாணவியினுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் தரப்புல அவர்கள் கூறியிருந்ததுனால குற்றச்சாட்டை வைத்ததனால் அதன் அடிப்படையில் தொடர்ந்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டார்கள். சந்தேகத்திற்கு இடமான மரணம் என்ற அடிப்படையில விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டது. பிறகு மாணவியினுடைய ஒரு மாணவனுடைய புத்தகத்தில் இருந்து ஒரு கடிதம் ஒன்றை கைப்பற்றினார்கள். மாணவி எழுதியதாக அந்த கடிதம் வந்து காவல்துறையினாலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவியினுடைய மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் வந்து குடும்பத்தினரும் அதே போன்ற உறவினர்களும் முன்வைத்ததுனால அது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தொடர்ந்து 4 நாட்கள் போராட்டம் அது தொடர்பான போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. பின்னர் இந்த உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்புல வழக்கு தொடரப்பட்டு சிபிசிஐடி விசாரணை, பிறகு இது தொடர்பாக மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்குல சிபிசிஐடி விசாரணை பிறகு மாற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இங்கே போராட்டம் நடந்து வந்த நிலையில் அந்த போராட்டத்தில் அளவுக்கு அதிகமான நபர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்தும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கலவரமாக இந்த சம்பவம் வந்து வெடித்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து ஒரு பக்கம் மாணவியினுடைய தரப்புல சட்ட போராட்டங்கள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்று அடுத்தடுத்து அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்துல மாணவியினுடைய தரப்பு கோரிக்கை ஏற்கப்பட்டு இந்த உடற்கூறாய்வு அறிக்கை 2 முறை மாணவியினுடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 உடற்கூறாய்வு அறிக்கைகளையும் தற்பொழுது அவர்கள் வந்து ஆய்வு செய்து 1 மாதத்திற்குள் அறிக்கையை ஒப்படைப்பதற்கு ஜிப்மர் மருத்துவமனையினுடைய மருத்துவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான உத்தரவுகள், அதற்காக மருத்துவ குழு எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுடைய பெற்றோர் தரப்புல இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையில் உடலை பெற்றுக் கொள்வதற்கும் உத்தரவிடப்பட்டது. அதன்படி தற்பொழுது உடலை பெற்றுக் கொள்வதற்காக மாணவியினுடைய பெற்றோர் வந்து இருக்கிறார்கள். உடல் வந்து இன்னும் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதற்காக இந்த அரசு தரப்புல மரியாதை செய்வதற்கும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோரும் இருக்கிறார்கள். பிறகு இப்பொழுது ஆம்புலன்ஸ் வைத்து அந்த உடலை ஏற்றி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் இருந்து இறங்கி இருக்கிறார்கள். பெற்றோர் தரப்புல ஏற்கனவே தொடர்ந்து இங்கே இந்த பகுதியில் அவர்கள் மருத்துவமனை முன்பும் சரி, இந்த கல்வி நிறுவனம் முன்பும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது. பிறகு சட்ட போராட்டங்கள் அவர்கள் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தற்பொழுதுதான் உடலை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய மாணவியினுடைய தாயார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இருந்து உடல் கொண்டு செல்லப்பட இருக்கக்கூடிய நிலையில் போலீசாரனுடைய பாதுகாப்போடு உள்ளே ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்வதற்கும் காவல்துறையினுடைய வாகனம் இந்த ஆம்புலன்ஸுக்கு முன்பும் பின்பும் வந்து பாதுகாப்போடு இந்த வாகனத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இங்கிருந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து வேப்பூர் வழியாக அதன் அருகே இருக்கக்கூடிய பெரிய நெசலூர் என்ற கிராமத்திற்கு மாணவர்களுடைய சொந்த ஊருக்கு இந்த உடலை வந்து கொண்டு சென்று அங்கே இறுதிச் சடங்குகளை நடத்த இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே காவல்துறையினராலும் மாவட்ட நிர்வாகத்தினராலும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது.